السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு முஃமினது வாழ்வில் துஆக்கள் ஏற்படுத்துகின்ற பிரதிபலிப்புகள் என்கின்ற தலைப்பில் சில ஈமானிய செய்திகளை எமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, மக்கள் கூடுதலாக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு வணக்கங்களில் ஒன்றுதான் துஆக்கள், பிரார்த்தனைகள் என்று சொல்லுகின்ற இந்த இபாதத். பொதுவாக நமக்கு ஒரு தேவை என்று வருகின்ற பொழுதும், நமக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுதும், ஒரு முஃமின் அணுகக்கூடிய முதல் ஆயுதமாக, முதல் வழிமுறையாக இந்த துஆ தான் என்ன செய்யும் இருக்கும், பிரார்த்தனை தான் இருக்கும். இந்த துஆக்களை பற்றி துஆ இஸ்லாத்திலே எவ்வளவு முக்கியமானது, துஆவுடைய ஒழுங்குகள் என்ன, துஆக்கள் என்னென்ன அமைப்பிலே செய்யப்பட வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் நிறைய கற்றிருப்போம், நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். இந்த இடத்திலே நான் சொல்ல வருகின்ற அந்த தலைப்புடைய உள்ளம்சம் என்னவென்று சொன்னால், துஆ என்பது ஒரு முஃமினது வாழ்க்கையில் ஒரு வணக்கமா அல்லது அதற்கும் மேலாக அணு தினமும் அவனது வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு முக்கிய ஒரு பண்பா என்பதை இந்த உரையின் ஊடாக நீங்கள் என்ன செய்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் இந்த துஆ என்ற ஒரு இந்த வணக்கத்தை, இந்த இபாதத்தை நாங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக புரிந்திருக்கிறோம் என்று நாம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு கண்ணோட்டம் விட்டு பார்ப்போம் என்று சொன்னால் மிக குறைவு என்றுதான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். துஆக்கள் பற்றிய பல தவறான புரிதல்களை நாங்கள் பல இடங்களிலே என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செய்தியை நான் இந்த இடத்திலே சொல்லி மற்ற விஷயங்களுக்கு வருகிறேன். துஆவை பொறுத்த வரைக்கும் எப்படியான ஒரு அளவுகோல் நிறைய பேரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால், எங்களால் எது முடியாமல் போகிறதோ அந்த விஷயத்திலே துஆ கேட்பது, எதெல்லாம் முடியுமோ அதை நாங்களே பார்த்துக்கொள்றோன்றது. இதுதான் நிறைய பேரிடத்திலே துஆவை பற்றிருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லலாம். அதிகமானவர்கள் அதாவது எப்படி, எங்களால் எது முடியாமல் போகிறதோ அதுக்கு நம்ம என்ன செய்யறது, இறைவனிடத்திலே பிரார்த்திப்பது, துஆ கேட்பது, அழுவது, கண்ணீர் வடிப்பது, இப்படி நம்ம நடந்து கொள்கிறோம். எதெல்லாம் நமக்கு இப்ப எல்லாம் ரெடியாக எல்லாம் முடியும் என்ற அமைப்புல இருக்குதோ அது வந்து அல்லாஹு தஆலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க என்ன செய்யறோம், அதுக்கு முழு முயற்சி எடுத்து நாங்க அதை பார்த்துக்கொள்றோம் என்ற அமைப்புல தான் நிறைய துஆக்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மிக சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்பதில்லை, அப்படித்தானே? மிக மிக சிறிய விஷயங்கள், அவைகளை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்பதில்லை. வீதியில் போகிற நேரத்தில் ஷூல ஒரு பகுதி அறந்துட்டேன்னு சொன்னால், அல்லது செருப்பு வார அறந்துட்டேன்டா, உடனே யாவா இந்த செருப்பை என்னது எப்படியாவது எனக்கு சீர் செஞ்சுதான் நம்ம கேட்கறது இல்லை. ஏன், இதெல்லாம் அல்லாட்ட கொண்டு போகக்கூடாது, இதில் நம்மளே என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு சிந்தனை எங்கள்கிட்ட இருக்குது. அதே போல சாதாரண விஷயங்கள், பொருளாதார நடவடிக்கைகள், ஒரு 100 ரியாலுடைய தேவை இருக்குது, இதுக்கெல்லாம் துஆ கேட்கறதுலே 100 ரியாலுக்கு நம்ம அல்லாட்ட போறதா, அதுக்கெல்லாம் பெரிய லெவல் ஆகினா தான் என்ன செய்யணும், போகணும் என்றது போன்ற ஒரு சிந்தனை இருக்குது. ஆனால் நம்ம கூடுதலாக எப்போ வந்து நம்ம துஆவில் ஈடுபடுவோம் என்று சொன்னால், நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வாகனம் வாங்க போகிறோம், ஒரு நிலம் வாங்க போகிறோம், ஒரு பெரிய ஒரு வீடு கட்ட போகிறோம், பெரிய ப்ரொஜெக்ட் வந்து செய்ய போகிறோம், இருக்கிற அமௌண்ட் வந்து அரவாசி, இன்னொரு அரவாசி தேவைன்னா அந்த அரவாசிக்கு துஆ கேட்கறது, இன்னொரு அரவாசி தேவைதானே, இதுக்கு அல்லாஹ் கொடுத்த என்ன செய்ய, அல்லாஹ் எப்படியோ நான் அரவாசி நான் செட் பண்ணிட்டேன், மற்ற அரவாசி நீ தான் என்ன செய்யணும், தரணும். இப்போ இந்த அரவாசி இவர் செட் பண்ணிடுது, மற்ற எஞ்சிய பகுதி யாரு, இது அல்லாவா என்ன செய்யணும், தரணும் என்பது போன்ற மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம இடத்துல என்ன செய்கிறது, இருக்கிறது. துஆவுடைய விஷயத்திலே நம்ம இருக்கிறது. அதே போல எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் போய் அல்லாட்ட கேட்டுருக்க கூடாது, எல்லாத்தையும் போய் அல்லாட்ட கேட்டுருக்க கூடாது. ஏன், இது அப்ப நம்ம ஒரு மனிதனிடத்தில் கேட்பது போன்ற ஒரு எண்ணப்பாங்கு,
ஒரு தோரணை எங்களிடத்தில் என்ன செய்கிறது அதிகமான ஒரு இடத்திலே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஒரு மனிதர்ட்ட வந்து என்ன செய்ய மாட்டோம் திருப்பி திருப்பி போய் கேட்டு கண்டிக்க மாட்டோம் இதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் போய் என்ன செய்யறது இல்ல திருப்பி திருப்பி நம்ம கேட்க கூடாது என்பது போன்றும் எல்லா விஷயங்களையும் கேட்க கூடாது என்பது போன்றும் பல சிந்தனைகள் நம்ம இருப்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதே போல அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிற நேரத்தில் கூட அல்லாஹ் நம்மளே பேராசைக்காரன் நினைச்சிருவானோ அப்படின்றதுக்காக வேண்டி எனக்கு வந்து என்னது பெரிய அளவுல எல்லாம் நான் ஒன்றும் கேட்கல அல்லாஹ்ட்ட அல்லாட்டே எப்படி சொல்றதுன்னா என்ன நான் பெரிய அளவுல எல்லாம் ஒண்ணும் கேட்கல என்ன ஒரு வீடு ஒரு வாகனம் இவ்வளவுதான் இதான் நான் கேட்கிறேன் நான் பெரிய அளவுல ஆசையெல்லாம் என்ன செய்யல படவில்லை சொர்க்கத்துல கேட்கிற நேரத்தில் கூட எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால் யா அல்லாஹ் என்னை நீ நரகத்திலிருந்து காப்பாத்தினாலே போதும் சொர்க்கம் அது நீ எக்ஸ்ட்ராவா தாரது சொர்க்கம் நீ அது எக்ஸ்ட்ராவா தாரது நரகத்திலிருந்து என்னை காப்பாத்தினாலே போதும் என்றது போன்ற மாதிரியான சிந்தனைகள் நம்மளோட துஆல எல்லாம் என்ன செய்யுது இருக்குது எனவே இந்த மாதிரியான துஆக்களுடைய பார்வைகள் இது நம்ம விரிவாக பேசியிருக்கிற விஷயம் ஆனால் இதில் நான் சுருக்கமாக சொல்வதற்கான காரணம் இது மாதிரியான பார்வைகள் நம்மகிட்ட துஆல இருக்கிறதை வைத்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் துஆ ஒரு முஃமினது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்பதை நம்ம என்ன செய்யலை இன்னும் முழுமையாக புரியவில்லை என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறது இது ஒரு பகுதியா சில நேரங்களில் நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பயத்தின் காரணமாக துவா கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பயத்தின் காரணமாக அதாவது பயத்தின் காரணமாக அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்து துவா கேட்கிறது பயத்தின் காரணமாக என்று சொல்றது எது தெரியுமா அல்லாஹ்வுக்கு பயந்து துவா கேட்டது எதுக்காக கேட்கிறார் அல்லாட்ட துவா இவருக்காக வேண்டி கேட்கல அல்லாஹுக்காக வேண்டி என்ன செய்யறது நம்ம துவா அல்லாஹ் அல்லாஹை பயந்து துவா கேட்டல் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யுது இருக்குது இது எப்ப நடக்கும் சொன்னா நீங்க சரியா பாக்குறதாக இருந்தா இந்த அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகு துவா கேட்கக்கூடிய அதிகமானவர்கள் எல்லோரையும் சொல்லல அதிகமானவர்களை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் அவங்க ஒரு வளமை வைத்திருப்பார்கள் சலாம் கொடுத்த பின்னால் அதுக்காரர்கள் முடிந்த பின்னால துவா கேட்கிற ஒரு வளமை என்ன செய்திருப்பார்கள் வைத்திருப்பார் அந்த வளமை எப்படி வேகமா முடியும் என்று சொன்னால் சிலர் ஒரு நிமிஷம் கூட கேட்க மாட்டாங்க அந்த சலாத்துக்கு பிறகு கேட்கிற துவா வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்காது நீங்க சில இடங்களை காணல துவா கேட்டுக்கிட்டு இருப்பா அப்பதான் ஆரம்பிச்சிருப்பாரு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவர் போற மாதிரிதான் கொஞ்சம் வெயிட் பண்ண முடிச்சுட்டு வந்துடுறேன் என்னது இடையில என்ன செஞ்சிருவாங்க அந்த துவா வந்து என்ன ஒரு கடமைக்காக வேண்டி கேட்பது போன்றும் கேட்காட்டி இது என்ன நிலைமை ஆகிரும் ஏன்னா நம்ம பின்னால பெரிய வேலையெல்லாம் என்ன செய்யறோம் செய்ய இருக்கிறோம் இது நம்ம கேட்காது விட்டா பெரிய சிக்கலாகிரும் அப்படி என்பதற்காக வேண்டி துவா கேட்கக்கூடிய நிலையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே நம்ம துவாவை என்ன செய்யல ஒரு பெரிய அப்ப இந்த மாதிரியான துவாக்கள் மூலம் ஒரு மூமினது வாழ்க்கையில் பெரிய அசர் ஏற்படும் என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அசர் உள்ள ஒரு துஆ அதாவது நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு முஃமினது வாழ்க்கையில் துஆ இருக்கும் என்றால் அது இந்த அமைப்புல புரிகின்ற ஒரு துஆ அல்ல நம்ம புரிஞ்சுக்கண்ட துஆ அல்ல இந்த மாதிரி நாங்கள் பயத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய துஆக்கள் அதுபோல பயத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய துஆக்கள் எடுத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் யாரு பயத்திற்காக மட்டும் இறைவனிடத்திலே துஆ கேட்கிறார்களோ அவர்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய அந்த சிபத்துல தான் துஆ கேட்கிறாங்க யாருடைய சிபத்துல மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் வந்து அல்லாஹ்வை பெரும்பாலும் துவா கேட்ட இடம் எது தெரியும் அல்லாஹ்வை மட்டும் தனியே அழைக்கிற இடம் அல்லாஹ்வை மட்டும் தனியே அழைக்கக்கூடிய அதாவது அவங்க ஷிர்க் தான் வைப்பாங்க ஆனா அல்லாஹ்வை ஏகத்துவமாக முக்லிசீன லஹுத்தீன் அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்லாஹ்வை மாத்திரம் கேட்கக்கூடிய இடம் எது தெரியுமா கடல்ல எங்கேயாவது போய் அகப்பட்டு கண்டா ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை அமைஞ்சு அவனே என்ன பயங்கரமான சிச்சுவேஷன்ல மட்டும் இஹ்லாஸா என்ன செய்வாங்க துவா கேட்பார்கள் யாரோட சிபத்து இது முஷ்ரிக்கீன்களுடைய சிபத்துல உண்டு ஆனா முஃமின்களுடைய சிபத்துல உண்டாக அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுகிறான் வயதுஊனனா ரஹபம் வரஹபா அவர்கள் எங்களை எப்படி பிரார்த்திப்பார்கள் சொன்னால் ஆசையோடும் அச்சத்தோடும் ரெண்டும் கலந்துதான் என்ன செய்வார்கள் எங்களை பிரார்த்திப்பார்கள் அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த துஆ என்ற இந்த விஷயத்தை இந்த ஒரு பெரிய ஒரு அல்லாஹ்வு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு வணக்கத்தை ஒரு பண்பை நாங்கள் சரியாக முழுமையாக புரியவில்லை என்று சொல்கின்றதற்கான ஒரு சில உதாரணங்கள் தான் நான் இப்ப சொல்கிறேன் இந்த மாதிரியான நடைமுறைகள் எங்களிடத்தில் நிறைய என்ன செய்கிறது இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல துஆ என்பதை நம்ம அதிகமானவர்கள் இது தேவைக்கு கேட்கிற துஆ தேவைக்குத்தான் துஆ என்ன செஞ்சுக்கிறோம் விளங்கி வைத்திருக்கிறோம் அப்படித்தானே துஆ என்பது தேவைக்கான ஒன்று தேவை இல்லாட்டி துஆவே தேவையில்லை அப்படி என்று நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம் துஆ என்பது நமக்கு தேவை ஏற்பட்டால் இறைவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் தேவை இல்லையா நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அமைப்பில் நம்ம துஆவை என்ன செய்கிறோம் விளங்கி வைத்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்படி அல்ல
துஆ என்பது ஒரு முஃமினது வாழ்க்கையில் முழுமையாக அனுதினமும் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு அம்சம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான தப்பான பார்வைகள், தப்பான அணுகுமுறைகள் துஆவிலே, அதுவும் மனிதர்கள்ட்ட கேட்பது போன்ற சிந்தனைகள், ஒரு மனிதன்ட்ட கேட்கிற நேரத்தில் என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுமோ அது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் எங்களிடத்தில் இருப்பது இன்னும் துஆவை நாங்கள் முழுமையாக புரியவில்லை என்பதற்கான ஆதாரம். சொர்க்கத்தை கேட்கிற நேரத்தில், சொர்க்கத்தை துஆ கேட்கிற நேரத்தில் சிலர் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட அமலை பார்க்கறது. நம்ம செஞ்சிக்கிற அமலுக்கு சொர்க்கம் போக வாய்ப்பு என்னது இல்லை. எனவே அல்லாட்ட துவா கேட்கிற நேரத்தில் எப்படி கேட்கிறேன், யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தையாவது என்ன செஞ்சிரு தந்துரு, சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் தந்துரு, அது மட்டும் எனக்கு என்னது போதும் என்கின்ற அமைப்பில் என்ன செய்வார்கள், துவா கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுஹுல் ஃபிர்தௌஸ ஃபஇன்னஹு அலல் ஜன்னா, இன்னொரு அறிவிப்பில் அவுசத்துல் ஜன்னா. அதாவது நீங்க அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் ஃபிர்தௌஸை கேளுங்கள், சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன் தெரியுமா, அதுதான் சொர்க்கத்திலேயே உச்சமான இன்பங்களை உடைய அல்லது உச்சமான இடத்திலே இருக்கக்கூடிய ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது எல்லா மூமின்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி அதே போல, அதாவது இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை வந்து விசிட் பண்ண போறாங்க. விசிட் பண்ண போனா அவர் வந்து ஒரு பறவை குஞ்சு போல என்ன செஞ்சுக்கிறாரு, அப்படி இலைக்கு போய் அப்படி அந்த வாடி போய் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கேட்டாங்க, ஏதாவது துஆ கேட்டீங்களான்னு கேட்டாங்க, ஏதாவது துஆக்கள் கேட்டீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, கேட்டேன், ஏதாவது தண்டனை மறுமையை நீ எனக்கு தருவதாக இருந்தால் இந்த உலகத்திலே என்ன செஞ்சிரு தந்துரு அப்படின்னு நான் துஆ கேட்டேன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி சொன்னாமா, அதாவது சுப்ஹானல்லாஹ் லா துதீகுஹு, உங்களால ஒரு நாளும் அவன் அப்படி தந்தானா தாங்கிக் கொள்ளவே மாட்டீர்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனையை தந்தான் என்று சொன்னால் தாங்கிக் கொள்ளவே நீங்கள் மாட்டீர்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ கேட்டீங்க என்று சொன்னால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசன வஃபில் ஆகிரத்தி ஹசன வகினா அதாபன்னார், அப்படி கேளுங்க. இந்த உலகத்தில் நல்லதை கேளுங்க, மறுமையில என்ன செய்ய நல்லதை கேளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாட்டையே போய் நம்முடைய இஹ்லாஸை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாட்ட போய் என்ன செய்ய, யார் நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு எங்களோட உள்ளம் தெரியும், எங்களோட உள்ளத்திலே உள்ள அந்த ஆசைகள் தெரியும், பயம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாட்டை நம்ம நம்முடைய இஹ்லாஸ் என்ன செய்யக்கூடாது, நிரூபிக்க கூடாது. அல்லாஹு தஆலா என்னது, நீ நாம் சிசுக்களாக வயிற்றில் இருக்கிற நேரத்தில் எங்களை அறிந்து வைத்தவன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்ப எனவே நம்மகிட்ட துஆக்களில் சில கோராடுகள் இருக்கின்றன. நம்ம வந்து சரியாக துஆக்களை புரிந்து கொள்ளாத தன்மைகள் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த துஆவை எந்த அமைப்புல வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்றாருன்னு சொன்னால், ஒரு வீடு, ஒரு வீட்டில் ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடிய அமைப்பில் எல்லா விஷயம், நம்ம வீடு எடுத்துக்கோங்க, எல்லா விஷயங்களையும் நாம் என்ன செஞ்சுக்கிறோம், வைத்திருக்கிறோம். எல்லா விதமான வசதி, நகை, அது இது, பொருளாதாரம் எல்லாம் அந்த வீட்டில் இருக்குது. நம்ம வீட்டை மூடிட்டு வெளியே வரோம், அடிக்கடி நம்ம செக் பண்ணுற ஒன்றாக எது இருக்கும், வீடு இருக்குமா கீ இருக்குமா, கீ தான் என்ன செய்யும் இருக்கும். நம்ம அடிக்கடி செக் பண்ணுற ஒன்றாகவும் பாதுகாக்கிற ஒன்றாகவும் அடிக்கடி பார்த்துக்கொள்கிற ஒன்றாகவும் கீ இருக்குதான்னு தான் என்ன செய்வோம், அடிக்கடி நம்ம என்ன செய்வோம், பார்த்து கொள்வோம். இன்னொரு யோசனை வரும், யார் யார்கிட்ட கீயை கொடுத்துட்டு வந்தவன யோசனை எல்லாம் வரும், விளங்கிட்டா, யார் அவன்கிட்ட கொடுத்தோமா இவன்கிட்ட கொடுத்தோமா, அந்த ஒரு ரெண்டு மூணு கீ வச்சிருந்தா அந்த யோசனை என்ன செய்யும் வரும். அப்ப அவ்வளவு பெரிய சொத்து, அவ்வளவு பெரிய வசதிகள் இருந்தும் நமது முழு சிந்தனை எதுல இருக்குது, கீழ தான் இருக்குது. வீட்டில் இருந்து நம்ம அவ்வளவு பொருட்களை வைத்து விட்டு வருகிற நேரத்திலும் கூடுதலாக பாதுகாப்புக்கு நம்ம கவனம் எடுக்கிற விஷயம் இந்த கீ தான். உள்ள விஷயங்கள் நமக்கு எவ்வளவு பெருமதியாக இருந்தாலும் இந்த கீக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்குதே, அது வந்து காரணம், இவைகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் திறப்பு தான் எனக்கு பாதுகாப்பு. இன்னொரு இடத்துல போகாமலோ அல்லது நான் ஒரு அதாவது இன்பமாக சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்றாலும், நம்ம உள்ளே இருந்தாலும் சரி, நம்ம வெளியே இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம்ம உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, நம்ம கீக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்குதே, அது மிகப்பெரிய ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் என்ன விதமான அருளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஞாபகத்துக்களாக இருந்தாலும் சரி, அது நம்ம உணரக்கூடியதாக இருந்தாலும், நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே யாரது கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஹஸா அல்லாஹு தஆலா என்ன சொல்றா, இந்த உலகத்துடைய எல்லா ஹசாயின் அதாவது ஹஜானாக்களும் யார கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இதே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரணுமாக இருந்தால், அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா, துஆ.
இது நமக்கு வேணும் அப்படி என்றிருந்தால் அதுல உள்ளவைகள் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் تعالی எங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சமே என்ன தெரியுமா பிரார்த்தனை எப்படி சொத்துக்களும் வசதிகளும் இன்பங்களும் இருக்கக்கூடிய ஒருவன் அதை பூட்டி பாதுகாத்து அந்த கீயை என்ன செய்றா முக்கியத்துவம் கொடுக்கறானோ அதுபோல தான் ஒரு நல்ல அடியானுக்கு கீ மாதிரி தான் இந்த துஆ என்பது யாருக்கு அல்லாஹ் تعالی கீக்கான கவனத்தை கொடுக்கறானோ அது இன்னொரு முக்கியமான விஷயம் துஆ கேட்பதற்கான ஆசையையும் உணர்வையும் அல்லாஹ் تعالی கொடுக்கறானோ அவனுக்கு அல்லாஹ் تعالی தனது கஜானாவிலிருந்து கொடுக்க நினைக்கிறான் என்ற அர்த்தம் யாருக்கு துஆ கேட்கணும் என்ற உணர்வு அடிக்கடி வருதோ அடிக்கடி துஆ கேக்குறாரோ அடிக்கடி அல்லாஹ்வை நினைச்சு பிரார்த்தனை செய்கிறாரோ அல்லாஹ் تعالی ஒருவண்ட கையில கீயே கொடுக்கறான் என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா அல்லாஹ் உனக்கு கொடுக்க நினைக்கிறான் அர்த்தம் அல்லாஹ் تعالی அவனுக்கு கொடுக்க நினைக்கிறான் அர்த்தம் எவருக்கு அல்லாஹ் تعالی துஆ என்ற சிந்தனையை வைக்கவில்லையோ துஆ கேக்குற உணர்வும் அவர்ட்ட வரவில்லையோ அல்லாஹ் تعالی அவருக்கு கொடுக்க நினைக்கவில்லை அல்லாஹ் تعالی அவனுக்கு கொடுக்க நினைக்கவில்லை இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏன் இத கீ என்று சொல்றான்னு சொன்னால் அல்லாஹ் تعالیவே தனது அருளை பற்றி சொல்கிற நேரத்தில் கஜானாவுடைய கீ என்று குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்றா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் எந்த இன்பமாக இருந்தாலும் சரி எந்த துன்பம் நீங்க வேண்டும் என்றிருந்தாலும் சரி எல்லாமே யாருடைய கையில் இருக்குது பியதில் முல்க் யாருடைய கையில் அதிகாரம் இருக்குது அல்லாஹ்வுடைய கையில தான் அந்த அதிகாரம் இருக்குது இந்த அதிகாரத்திலிருந்து அல்லாஹ் تعالی தான் நாடியவர்களுக்கு அருளன்றை கொடுக்க வேண்டும் சோதனை ஒன்றை தடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் تعالی ஒரு அடியானுக்கு துஆ என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஒரு அடியானுக்கு துஆ கேட்க வேண்டும் இரண்டாவது துஆ என்ற உணர்வை அல்லாஹ் تعالی ஒருவருக்கு ஏற்படுத்துகிறான்டால் அல்லாஹ் تعالی கொடுக்க நினைக்கிறான் சோதனையை தடுக்க நினைக்கிறான் என்று அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே அல்லாஹ் تعالی தான் இந்த மக்களை படைத்தேன் அவர்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரே காரணமாக அல்லாஹ் கேட்காமலே சில விஷயங்களை தனக்கு எழுதி கொண்டான் நீங்க கேட்காமலே அல்லாஹ் تعالی என்ன செஞ்சிட்டான் சில விஷயங்களை எழுதி கொண்டான் அதுல ஒன்று என்ன ரிஸ்க் இந்த உலகத்துல நம்ம உணவு சாப்பிடணுமா அது அல்லாஹ் தனக்கு என்ன செஞ்சிட்டான் நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் லா தஸ்தபித் ஒரு ரிஸ்க் எந்த ரிஸ்கை நீங்க வரவில்லை என்று அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படி நல்லா ஒரு சில விஷயங்களை தனக்கு எழுதி கொண்டான் ஆனால் மேலதிகமாக அல்லாஹ் تعالی இந்த உலகத்திலே கொடுக்க நினைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தன்னிடத்தில் கேட்பதை இறைவன் எதிர்பார்க்கிறான் கேட்பதன் மூலம் என்ன அப்படி என்று சொன்னால் நாங்கள் அடிமை என்பதை என்ன செய்கிறோம் இறைவனுக்கு அந்த செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே கேட்கிற நேரத்தை எங்கட மனதில் ஒரு கேள்வி உண்டாகும் என்னன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்திலே வந்து நமக்கு நம்ம கேட்கணும் தான் ஆனா அல்லாஹ் எல்லாம் தெரியுமா இல்லையா ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி ஒரு சூஃபியத்தோர் சொல்றாரு ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி நான் ஏன் கேட்கணும் என்ற சிச்சுவேஷன் அவனுக்கு தெரியுமே இறைவனுக்கு தான் என்ற சிச்சுவேஷன் டோட்டலா தெரியுமே நான் சொல்லியா கேட்கணும் டீடைல்ஸா சொல்லணுமா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அன்புள்ள சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் என்பது வேறு நம்ம ஒருவர்கிட்ட ஒரு உதவிக்காக வேண்டி போறோம் வளமையாக அவர்கிட்ட உதவிக்கு போறதுன்னு வைங்களே நம்ம அங்க போறோம் அப்ப அவர் இதுக்கு தான் வந்திக்கிறான்னு அவருக்கு தெரியுது அவர் டீயும் கொண்டு வராரு நம்ம டீ எல்லாம் குடிக்கிறாங்க சிரிச்சுட்டு அப்ப போயிட்டு வரவான்னு கேட்டு அவர் போங்கன்னு சொன்னார்னா என்ன செய்வீங்க என்னடா இந்த ஆளுக்கு நல்லா விளங்குது நான் ஏன் வந்தேன்னு சொல்லி டீ எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டு வாங்கடா போங்கன்ட்டாரு அப்படி என்று சொன்னாரண்டா அவருக்கு கொஞ்சம் அந்த திமிர் வரது நியாயம்தான் ஏன் வந்த இவனுக்கு வாய் திறக்கிறதுக்கு முடிவில்லைடா நான் ஏன் கொடுக்கணும் என்ற சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும் வரும் சாதாரண ஒரு மனிதனுக்கு இந்த பெருமை வரும் என்றால் ரப்புல் ஆலமீனுக்கு என்ன அவன் பெருமைக்கு உரியவன் பெருமைக்கு தகுதியானவன் ரப்பு என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் வாயை திறந்து சொல்லணும் என்ன எதிர்பார்க்க நீ அடிமை என்றதை என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ அடிமை உபூதியத்தில் இருக்கிறாய் என்பதை என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனது எதிர்பார்ப்பு எனவே நம்ம சொல்லணும் யா அல்லாஹ் என் சிச்சுவேஷன் இப்படி இருக்குது எனது நிலைமை இப்படி இருக்குது என்று அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுவதை இறைவன் என்ன செய்கிறான் எதிர்பார்க்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதான் நம்ம அடிமையாகிற இடம் நாங்கள் வந்து அடிமையாகிற இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனால தான் துஆவுக்கு இபாதத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அத்துஆவு ஹுவல் இபாதா துஆ என்பதுதான் வணக்கமே துஆ என்பதுதான் வணக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே தனக்கு இந்த மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை தடுக்க வேண்டும் என்று எதை விதியாக எழுதி கொண்டானோ தானாக கேட்காமலே அதை தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு நலவு நடக்கணுமாக இருந்தாலும் எந்த ஒரு தீங்கி போகணுமாக இருந்தாலும் அது இறைவனது கையிலே இருக்கிறது அதற்குரிய முதல் அடிப்படையான கீயது இந்த பிரார்த்தனை தான் ஆனால் என்ன அன்புள்ள சகோதரர்களே மனிதர்கள்
பிராக்டிக்கலாக இந்த வாழ்க்கையில காணுகிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக நேராக வந்து எதனையும் கொடுப்பதில்லை, எதனையும் தடுப்பதில்லை. அல்லாஹ் தஆலா எதனையும் நேரே வந்து கொடுப்பதும் இல்லை, எதனை நேரடியாக தடுப்பதும் இல்லை. இதன் காரணமாக ஷைத்தானுக்கு ஒரு பலம் இருக்குது. என்ன பலம்? பிரச்சாரம் செய்கின்ற பலம். எது நடந்துட்டாலும் நடக்க முன்னால இறைவன் போன்றும் நடந்த பின்னால சும்மா இயல்பா நடப்பது போன்று காட்டிடுவான். எப்படி? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நடப்பதற்கு முன்னால் இறைவன் தான் செய்யறான் என்ற நமக்கு நல்லா விளங்கும். நடந்த பின்னால கேக்காட்டியும் நடந்திருக்கும் என்ற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிற மிக முக்கியமாக, அதாவது இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறான் என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருந்தாலும் இறைவன் நேரடியாக எதையும் இறங்கி செய்வதில்லை என்பதனால சைத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன? நடக்க முன்னால நமக்குள்ள நம்பிக்கையை நடந்த பின்னால என்ன செஞ்சிருவான்? இல்லாமலாக்கிடுவான். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இவர்கள் கடல்ல போய் கப்பல்ல போற நேரத்தில் புயல் அடிச்சிட்டேன்னு சொன்னான். புயல் அடித்துட்டேன்னு சொன்னால் அல்லாஹுவை தஉல்லாஹ முக்லிசீன லஹுத்தீன், யா அல்லாஹ் நீதான் என்று என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வையே பிரார்த்திக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், ஒரு கப்பல்ல ஒரு இந்து போய் ஒரு முஸ்லீம் ஒரு யூதன் ஒரு கிறிஸ்தன் எல்லாருமே போனாலும் சரி, ஒருத்தர் சிலையை கொண்டு வந்திருப்பார், ஒருத்தர் போட்டோ கொண்டு வந்திருப்பார், எல்லாம் கொண்டு வந்திருப்பார் பிரயாணத்துல. ஆனா கப்பல் ஆடுற நேரத்துல கடவுளை பாதுகாக்க டைம் அவங்களுக்கு இருக்காது. ஏ கன்ஃபார்மா அவங்களுக்கு விளங்கு இந்த கடவுள் செஞ்சிருவார். இப்ப இந்த போட்டோ உழப்போது இந்த சிலை விழப்போகிறது என்று தெரிகிற நேரத்தில் உடனே அவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய வார்த்தை என்ன? கடவுளே என்றது. அந்த அசல் வடிவத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரார்த்திப்பார்கள், இறைவன் என்று பிரார்த்திப்பார்கள். முஸ்லீம் வளமையாக எப்படி பிரார்த்திச்சுட்டு இருப்பான், அது மாதிரி யா அல்லாஹ் என்ன செஞ்சிருவா ஒரு முஸ்லீம் பிரார்த்திப்பார். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்ற இஹ்லாஸா பிரார்த்திக்கிறாங்க. கப்பல்ல கப்பல்ல அகப்பட்டால் இஹ்லாஸாக பிரார்த்திக்கிறார்கள். ஏன்? இப்ப அவங்களுக்கு கண் எதிர நேரெதிரா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாருக்கு எதுவும் செய்யல. ஏ புயல் இறைவனது கையிலே உள்ள விஷயம், கடல் அலை இறைவனது கையிலே உள்ள விஷயம். இந்த இடத்துல எவர் எதுவும் செய்ய முடியாது என்று விளங்குற நேரத்தில் மனிதன் டோட்டல் சிந்தனையும் கடவுளை என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடும்? இறைவனே யா அல்லாஹ் என்ற இடத்துக்கு போயிடும். ஆனா புயல் எப்படி நிற்கும்? சடன்லி அப்படி என்ன செய்யாது? நிற்காது. கடல் அலை சடன்லி நிற்காது. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு என்ன ஒரு சுண்ணா வச்சுக்கலாம், அது மாதிரி தான் நிற்கும். சாதாரணமாக ஆடி அசைஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து நிற்கும். புயல் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குறைஞ்சி முடிஞ்சோடனே அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? சைத்தான் வந்துடுவான், கேட்காட்டி நிக்கத்தான் போகுது. நீ கேட்டில்லாட்டியும் புயல் இப்படித்தானே உலகத்துல நிக்குது, கடலால இப்படித்தானே என்ன செய்யுது தனியுது அப்படி நின்றிருக்கும் இருக்கும் அப்படி என்ற சிந்தனையை போடுறான். அதனால அல்லாஹ் சொல்றான், கரைக்கு வந்தவுடன் அவர்கள் இணை வைக்கிறார்கள். கரைக்கு வந்தவுடனேயே அவர்கள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? இணை வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அதற்கு முன்னால் அவங்க நம்பினது உண்மை, அதற்கு முன்னால் அவர்கள் நம்பியது உண்மை. ஆனால் அது முடிஞ்ச உடனே சைத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறான். அது நடந்து முடியல. இந்த உலகத்துல எதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வதில்லை? சடன்லி அப்படி நிறுத்துவதில்லை. இந்த உலகத்திற்கு என்ன சுண்ணா கொடுத்தீங்கன்னா அந்த சுண்ணா முறைப்படிதான் அல்லாஹ் என்ன செய்வான். அப்படி அது எதுவும் குறையும் கூடும் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா மரியம் அலை இஸ்லாத்துடைய வயிற்றில், அதாவது ஈசா அலை இஸ்லாத்தை படைக்கிற நேரத்தில் கூட அல்லாஹ் எப்படி செய்யல? இன்றைக்கு ஆக என்று நாளைக்கு பெத்தெடுக்க வைக்கல, இன்றைக்கு ஆக என்று சொல்லி அது அற்புதமாக இருந்தும் கூட அதை சுமக்க வச்சா அல்லாஹ் தஆலா. எப்படி சுமக்கணுமோ அது போல இந்த உலக சுண்ணா முறைப்படிதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அதை செய்தான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிந்தனை ஷைத்தான் எங்களை விட்டு என்ன செய்யறான்? மிக தூரமாக்குவதற்கான காரணம். ஆனால் உண்மையிலேயே யாரு தனது வாழ்க்கையில் பிரார்த்தனை செய்து செய்து அனுபவித்திருக்கிறாரோ, அந்த விஷயத்தை சிறந்த முறையில் உள்வாங்கி இருக்கிறாரோ, அவர் தெரிந்து கொள்வார் இந்த உலகத்துடைய டோட்டல் ரகசியத்தை அல்லாஹுத்தால எதில வைத்திருக்கிறான்? பிரார்த்தனை துஆ என்ற ஒன்றிலே தான் அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறான் என்பதை ஒருவர் என்ன செய்வார்? புரிந்து கொள்வார். அன்புள்ள சகோதரர்களே, இதை இன்னும் சிறந்த முறையில் புரிந்து கொள்வதற்கு நான், அதாவது துஆ என்ற சிந்தனையில் எங்களுக்கு மிகவும் ஆர்வம் வர வேண்டும் என்றால் அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், எங்கள்கிட்ட இறைவன் தொடர்பான பேராசை அதிகரிக்கணும். ஆசை அல்ல, இறைவன் தொடர்பான பேராசை எங்களிடத்தில் அதிகரிக்க வேண்டும். இறைவன் தொடர்பான பேராசை அப்படி என்று சொன்னால், இறைவன்கிட்ட நம்ம நிறைய பேராசைப்பட வேண்டும். இறைவனிடத்தில் நிறைய பேராசைப்பட வேண்டும். பாருங்கள், சூரத்து ஷுஅரா, சூரத்துல் மாயிதா, அதே போல சூரத்துல் அஹ்ராஃப், இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பேராசை என்ற சொல்லுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்களோ அதை அல்லாஹு தஆலா சொல்றான். தமா, தமா என்று சொன்னா என்ன தெரியுமா? பேராசை. அல்லாஹு தஆலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக, வல்லதி அத்மா அய்யஃபிர லி கதீஅத்தி யௌமத்தீன்,
மறுமை நாளில் எனது பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நான் பேராசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகள் வசனம் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு உணர்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்க புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். மறுமை நாளில் உண்மையில நம்மளுக்குள்ள பெரிய சந்தோஷம் எதுவாக இருக்கும்? என்னதான் நம்ம அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்த பின்னால் இறைவன் விசாரிக்கிற நேரத்தில் எங்களுக்குள்ள ஒரு பெரிய சிந்தனையாகவும் ஆசையாகவும் எதிர்க்கும் தெரியுமா? அல்லாஹு தாலா என்னை மன்னிச்சுட்டு நீ சொர்க்கத்துக்கு போவன்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்குது, அதுதான் ஜாலிகல் ஃபௌசுல் கபீர், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அது ஒரு மனிதன் வாழ்க்கையில கேட்டுட்டான் சொன்னால் அவன் வந்து எல்லாமே என்ன செஞ்சிடும், அவனோட உள்ளத்தை விட்டு போயிடும். அதுதான் ஒரு மனிதனுடைய ஆக உச்சகட்டமான பேராசை. அந்த இடத்துல அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் பதறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் உன்னை நான் மன்னிச்சுட்டு நீ சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிரு போயிரு என்று சொன்னால், இதை தவிர வேற ஒரு லட்சியம் நம்ம மனதில் இருக்குமா? நம்ம என்னதான் இந்த உலகத்தில் எந்த சிந்தனையில் இருந்து விட்டாலும் இதை சொல்லுகிற நேரத்தில் எங்களோட உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் இருக்குதா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையில் வக்குன்தும் அஸ்வாஜன் ஃபலாதா, நீங்கள் மூன்று குழுக்களாக இருப்பீர்கள். இந்த உலகத்தில் இருந்து போற எல்லோருமே மூன்று குழுக்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அதுல அல்லாஹு தாலா சுபஹானல்லாஹ் நம்ம தெரிஞ்சது ரெண்டு குழு, ஒன்று வலது புறத்தார், இரண்டாவது இடது புறத்தார். ஆனால் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், வலது புறத்தார் முதல் குழு, அவர்கள் யார்? அஸ்ஹாபுல் மஷ்அமதி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடது புறத்தால் அல்லது மோசமான நிலையுடையவர்கள் அவர்கள் யார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள், அடுத்து என்ன சொல்றான், முந்தியவர்கள் உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் தான் என் பக்கம் நெருக்கமானவர்கள், அவர்கள் தான் என் பக்கம் நெருக்கமானவர்கள் சொல்லிட்டு ஃபீ ஜன்னாத்தின் நஈம், இன்பமான சொர்க்கங்களில் அவர்கள் இருப்பார்கள். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன், ஆரம்பகால மக்களில் அதிகமானவர்களும் பின் வந்தவர்களில் கொஞ்சமானவர்களும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். மறுமையில மூன்று குழுக்களாக பிரிவதாக அல்லாஹு தாலா சொல்லுகிறார். மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? மூன்று குழுக்களாக பிரிவார்கள். அதுல ஒரு குழு வலது புறத்தார், இன்னொரு குழு இடது புறத்தார், மூன்றாவது எனக்கு நெருக்கமானவர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள் முந்தியவர்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான். இதே சூறால கடைசியில சூறா வாக்கியால கடைசியில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், ஃபலவுலா இதா பலகத்தில் ஹல்கு, இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்க மனதிற்குள்ள எடுத்து பாருங்க, நமக்குள்ள எவ்வளவு ஒரு பேராசை உருவாகும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹு தாலா சொல்ற மறுமையில தொண்டை, அதாவது இந்த உலகத்திலே ஒருவருக்கு தொண்டை குழிய உயிர் அடைந்து விட்டால், அன்தும் ஹீன இதின் தந்துரூன், நீங்கள் எல்லாம் சூழ இருந்து அவரை பார்த்து கொண்டிருப்பீர்கள், அவரை பார்த்து கொண்டிருப்பீர்கள், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகில்லா துபசிரூன், நாம் உங்களை விட அவருக்கு நெருக்கமாக இருப்போம், நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனீன தர்ஜுனஹா இன் குன்தும் சாதிகீன், அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க உண்மையில் அவங்க உறவுக்காரராக நெருக்கமானவர்களாக உரிமையாளர்களாக இருந்தால் போகின்ற உயிரை திருப்பி கொடுத்து காட்டுங்க. உண்மையிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களால முடியாது சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅம்மா, இதான் முடிவு, ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன், அவர் எமக்கு நெருக்கமானவராக இருந்தால், ஃபஅம்மா இன்கான மினல் முகர்ரபீன், அன்புள்ள சகோதரர்களே, சாதாரண பரீட்சையோ சாதாரண லாப நஷ்டங்களோ அல்ல, மௌத்தாகிற ஒரு மனிதரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅம்மா இன்கான மினல் முகர்ரபீன், அவர் எனக்கு நெருக்கமானவராக இருந்தால், எனக்கு நெருக்கப்பட்டவராக இருந்தால், ஃபரவுஹுன் வ ரைஹானுன் வ ஜன்னத்து நஈம், அல்லாஹு தஆலா அவர் ஃபரவுஹுன் வ ரைஹானுன் வ ஜன்னத்து நஈம், சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அவருக்கு இன்பமான சொர்க்கம் ரைஹான் இவைகள் அவருக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அம்மா இன்கான மின் அஸ்ஹாபில் யமீன், அடுத்ததாக அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அவர் வலது புறத்தாராக இருந்தால், ஃபஸலாமுன் லக் மின் அஸ்ஹாபில் யமீன், வலது புறத்தாருடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும், வலது புறத்தாருடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். அம்மா இன்கான மினல் முகத்திபீன அத்தாலி, பொய்ப்படுத்துகின்றவர்களிலும் வலிதவரியவர்களிலும் ஒருவராக இருந்தால், ஃபனுசுலும் மின் ஹமீம், நரக விருந்து அவருக்கு உண்டு, ஓ தஸ்லியத்து ஜஹீம், நரகத்திற்குள் அவர் என்ன செய்வார், நுழைவார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கே அல்லாஹ் என்ன சொல்றா, மூன்று பேர் என்று சொல்றான். அதுல ஒரு பகுதி என்ன, மினல் முகர்ரபீன், எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது சூரா ஃபாத்திர்ல, ஃபமின்ஹும் தாலிமுன் லினஃப்ஸிஹி வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகும் பில் கைராத், அவர்களில் இந்த மக்கள்ல தனக்குத்தானே அநியாயம் அழைத்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள்,
நடுநிலையாக போனவர்களும் இருக்கிறார்கள், நன்மையில் விரைந்தவர்களும் இருக்கிறார்கள், நன்மையில் விரைந்தவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இங்க யார சொல்றான், மூன்றாவது ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விரைந்தவர்கள் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மூன்று கூட்டத்தாரில் வலது கூட்டத்தாரில் இன்னொரு கூட்டத்தாரை அல்லாஹ் சூரா ஆராஃபிலே சொல்கிறான். எங்க கூட்டத்தார், அல்லாஹ் தஆலா வலது கூட்டத்தார் சொல்றானே, அவர்களில் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் சூரா ஆராஃபிலே சொல்லி காட்டுகிறான். அந்த சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் இடையில் ஒரு திரை இருக்கும், ஒரு சுவர் இருக்கும். வஅலல் ஆராஃபி ரிஜால், அந்த மேட்டு சுவரிலே சில மக்கள் இருப்பார்கள், சில மக்கள் இருப்பார்கள். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நரகவாதிகள் நரகத்துக்கு போயிட்டாங்க. போகாமல் ஒரு குழு ஆராஃபிலே என்ன செய்வார்கள், இருப்பார்கள். யாரிஃபூன குல்லம் பிசீமாகும், அவர்கள் சொர்க்கவாதிகளையும் அடையாளம் காணுவார்கள், நரகவாதிகளையும் அடையாளம் காணுவார்கள். நரகவாதிகளை சொர்க்கவாதிகளை பார்த்தால் என்ன சொல்வார்கள் என்றால், அன் சலாமுன் அலைக்கும் லம் யதுஹுலுஹா வஹும் யத்மாஉன், சலாம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். ஆனா அப்படி சொல்லிக் கொண்டிருப்பார்கள், பேராசையோடு இருப்பார்கள், அதுல நுழையணும் என்று. ஆனா அவர்கள் அப்பொழுது நுழைய மாட்டார்கள், அப்பொழுது நுழைய மாட்டார்கள். வைதா சுரிஃபத் அபசாருஹும் தில்கா, அதாவது நரகவாதிகளை நோக்கி, அஸ்ஹாபின்ன நரகவாதிகளை நோக்கி அவர்களுடைய முகம் திருப்பப்பட்டால், யா அல்லாஹ் அநியாயக்காரர்களோடு எங்களை ஆக்கி விடாதே என்று அவர்கள் என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இவர்கள் யார் என்று பல விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அதுல பொருத்தமான விளக்கமாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிற நேரத்தில் சொல்கிறார்கள், யார் தெரியுமா, அவர்கள் தான் நன்மையும் தீமையும் சமமானவர்கள், நன்மையும் தீமையும் சமமானவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாலு குழுவினர், ஒரு குழு சாபி கும்பில் ஹைராத் முகர்ரபீன், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். இரண்டாவது வலது புறத்தார், மூன்றாவது இடது புறத்தார், நான்காவது அவர் வலது புறத்தார் தான், ஆனால் பிந்தி சுவர்க்கம் செல்லுகின்றவர், பிந்தி சுவர்க்கம் செல்லுகின்றவர். அல்லாஹு தஆலா கொஞ்சம் அவர்களை மனசஞ்சலம், ஒரு போராட்டத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா என்ன செய்வான், சொர்க்கம் நுழைவிப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நீங்க சொல்லுங்க, உள்ளத்துல நீங்க யாரா இருக்க விரும்புவீங்க, மினல் முகர்ரபீன், யா அல்லாஹ் மிகவும் நெருக்கமானவர்கள் ஒருத்தர் நீ சொல்றாயே, அந்த லிஸ்ட்ல நான் என்ன செய்யணும், ஆசைப்படுகிறேன், அந்த லிஸ்ட்ல தான் என்ன செய்யறேன். இதுதான் ஒவ்வொருவருடைய எண்ணமாகவும் இருக்கணும். நபித்தோழர்களிடத்தில் இது உச்சகட்டத்தில் இருந்துச்சு. எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போவார்கள் அவசரப்பட்ட நபித்தோழர் செஞ்சாரு, அல்லாஹ்வின் தூதரே என்ன அந்த குழுவில் ஆக்கிறதுக்கு துஆ கேளுங்கன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மின்ஹும், நீ அவர்கள் உள்ளவர் தான், நீ அவர்களில் உள்ளவர் தான், மினல் முகர்ரபீன், அடுத்த நபித்தோழர் ஆசைப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபக்கக பிஹா உக்காஷா, உக்காஷா முந்தி விட்டார். உங்களுக்கு அது என்னது, இருக்குமா இல்லையா, அந்த பிரார்த்தனை என்கிட்ட இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது என்ன புரிந்து கொள்ள வேண்டும், முகர்ரபீன், இறைவனுக்கு நெருக்கமானவர்களில் ஒருவராக ஆகுதல் என்ற அந்த ஆசை இருக்குது, அது சாதாரணமாக கிடைக்காது. இன்னும் நீங்க புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், அதாவது இறைவனில் பேராசை வருவதுதான் ஒரு மனிதனுடைய துஆவுடைய பலத்தை அதிகப்படுத்தும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தன் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு வருமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துல பொறுப்பை கொடுத்துட்டு அவர் முந்தி போயிடுறார், கூட்டிட்டு வர சொல்லி அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரத்தோடு போயிடுறான். அல்லாஹு தஆலா கேட்கிறான், சமுதாயத்தோட வர சொன்னேன்னு அவர்களை விட்டுட்டு நீங்க ஏன் அவசரமா வந்தீங்க அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலஹும் உலாஇ அலா அஸரி, இதோ அவர்கள் பின்னால வந்து கொண்டிருக்கிறார்கள். வ அஜில்து இலைக ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ் நான் வேகமா வந்தது எதுக்கு தெரியுமா, நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும், திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் முதலாவது என்ன செஞ்சுட்டு வந்து விட்டேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இப்ப முகர்ரபீன் யார் தெரியுமா, முகர்ரபீன்கள் என்றவர்கள் யார் தெரியுமா, எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அவர்கள் முதலாவது இடத்துல என்ன செய்வார்கள், இருப்பார்கள். எங்கேயாவது உலகம் முகஸ்துதியை பாராட்டு என்ற இடமாக இருந்தால் அவர்கள் கடைசி நபராக இருப்பார்கள், அவர்கள் கடைசி நபராக அந்த இடத்துல என்ன செய்வார்கள், இருப்பார்கள். எங்கேயாவது இஹ்லாஸ் முழுமையாக இறைவனுக்காக இருக்கிற இடத்தில் அவர்கள் முதல் நபராக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இதுதான் முகர்ரபீன்களுடைய மிக முக்கியமான ஒரு சிஃபத் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த தமா
இந்த பேராசை இருக்கிறதே அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான் குர்ஆனிலே வஹும் யத்மவுன் லம் யத்குலுஹா வஹும் யத்மவுன். பேராசை உள்ளத்தில் இருக்கும் கட்டத்திலும் கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அந்த நேரம் உள்ளே என்ன செய்ய மாட்டார்கள், நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த அதாவது இறைவனை முந்தக்கூடியவர்களுடைய அந்த பேராசையுடைய விளைவுதான் இந்த துவா. துவா இருக்கிறதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்று சொல்லி, அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்தார்கள் என்று சொல்லி எத்தனை செய்திகள் இருக்கும், அதாவது புகாரி முஸ்லீம்ல மட்டும் எத்தனை செய்திகள் இருக்கும் என்று தமிழில் உள்ள ஒரு புகாரியில் ஒரு சின்ன ஒரு சேர்ச் என்று கொடுத்து பார்த்தேன். 130 சிச்சம் இடங்களில் நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அப்படி ஒரு இடம் என்ன செய்யும் புகாரியில வரும். முஸ்லீம்ல பார்க்கிற நேரத்தில் 100 இடங்கள்ல என்ன செய்தார்கள், பிரார்த்தித்தார்கள் அப்படின்ற வார்த்தை வரும். அங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிறைய நபித்தோழர்கள் வந்து அல்லாஹ்வின் துதரே இப்படி நடக்குது துவா கேளுங்க, அல்லாஹ்வின் துதரே இப்படி இருக்குது துவா கேளுங்க. அதாவது அவர்கள் காரணங்களுக்கு எடுத்த முயற்சியை போன்றதுக்கு எடுத்துக்கிறாங்க, பிரார்த்தனைக்கு எடுத்துக்கிறாங்க. காரணிகள்ல இந்த உலகத்துல நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்த முயற்சிகள் போன்றே அதெல்லாம் நடக்கும் என்று எவன் நாடினால் நடக்குமோ அவன் பக்கம் நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதனாலதான் நீங்கள் பார்க்கலாம் சூரா சஜிதா 16 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது நல்ல மக்களுடைய சிபத்தாக யாரு, வலது புறத்தார் உந்தக்கூடியவர்களுடைய சிபத்தாக தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜா. இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ள வேண்டும், நபித்தோழர்களுக்கு மத்தியிலே 90% இருந்த போட்டி எது தெரியுமா, அஸ்ஹாபுல் யமீனா முகர்ரபீனான்றதுதான். எது போட்டி, அவங்க யாரோட போட்டி போட்டுட்டு இருக்கல, இடது புறத்தாரோட போட்டி போட்டுக்கண்டு இருக்கவில்லை. 90% அவருடைய முயற்சி எல்லாம் யார் தெரியுமா, நான் முகர்ரபீனா நெருக்கமானவர்களில் ஒருவனா வலது புறத்தாரா என்றதுதான். எல்ல சுபா தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற நன்மை சொல்லப்படுகிறது. அடுத்தவர் முந்தி அதை என்ன செய்யறாங்க, செய்யறாங்க. அவங்கள முந்த என்ன, இதுதான் அவங்கள்ட்ட இருந்த போட்டி, அவர்கள்ட்ட இருந்த போட்டி இதுதான். இடதுபுறத்தாரோடு போட்டி போட்டுக்கொண்டு அதுல நம்ம என்ன செய்யல, அவர்கள் நினைக்கவில்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரா சஜிதால சொல்றான், படுக்கைகளை விட்டு அவர்களது விலா எலும்புகள் அதாவது பிரியும், இறைவனை அச்சத்தோடும் பேராசையோடும் என்ன செய்வார்கள் அவர்கள், பிரார்த்தனை அவங்களோட பிரார்த்தனையிலேயே என்ன இருக்கும் தெரியுமா, பேராசை இருக்கும். எப்ப பேராசை வரும் தெரியுமா, நமக்கு டோட்டல் நம்பிக்கை இங்க இருந்தா தான், யார்கிட்ட கேட்கிறனோ அவன்கிட்ட இருந்தா தான் பேராசை வரும். யார்கிட்ட எங்களுக்கு வெளியே எல்லாமே நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் இங்க என்ன செஞ்சிடும், பேராசை என்ன செய்யும் தெரியுமா, பேராசை வரணும் என்றால் நம்பிக்கையும் அறிவும் எங்கள்கிட்ட யார் மீது இருக்கணும், இறைவன் ரப்புல் ஆலமீன் தான் இதை என்ன செய்கிறான், செய்கிறான் இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு நல்ல உதாரணம் அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று இன்னொரு சம்பவம் எங்களுக்கு தெரியும், மதியனுக்கு போன நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பவம். அவங்க ஒரு ஹெல்ப் பண்றாங்க, சில பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உண்மையிலே அந்த அறிமுகமான அந்த ஊர்ல வேற யாரும் அந்த சீனால இல்ல, அவங்களுக்கு இருக்கிற நேரத்தில் மூசாலஸ்ல என்ன ட்ரை பண்ணிருக்கணும், எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கிடைக்குமான்னு அவங்கள்ட்ட தான் என்ன செஞ்சிருக்கணும் ட்ரை பண்ணி, ஏன்னா வேற அறிமுகம் அவருக்கு அங்க இல்லை, ஏற்கனவே உதவி என்ற பேர்ல ஒரு போட்டி வேற என்ன செஞ்சிட்டாங்க அங்க நடந்துச்சு. மூசாலஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க, பின்னர் தவல்லா இலதில் ஒரு நிழலல் பக்கம் போனாங்க, ரப்பிலிமா அன்சல் தைனிய மின் ஹைரின் ஃபகீர், எந்த தேவையை எனக்கு இப்ப இறக்கி வச்சாலும் நான் அதன் பக்கம் ஃபகீராக இருந்து கொண்டிருக்கிறேன், ஏழையாக தேவையுடையவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் டோட்டல் சிந்தனையும் எங்க திருப்புறாங்க, அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறாங்க. அல்லாஹ் அவர்களை இயக்குகிறான், இவர் நேரடியா கேட்க வேண்டிய இடத்துல அல்லாஹ் அவர்களை இயக்கி என்ன செய்யறான், இவரது தேவையை முடிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் மீது உள்ள பேராசை எங்கட வாழ்க்கையில கௌரவத்தை கொண்டு வரும், கண்ணியத்தை கொண்டு வரும், நம்பிக்கையை கொண்டு வரும், நல்ல திடமான வாழ்க்கையை கொண்டு வரும், பேணுதலை கொண்டு வரும், ஒரு வித்தியாசமான அதலை கொண்டு வரும். எந்த அளவுக்கு என்றால் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு டிஃபரெண்டான வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்வீர்கள், காணுவீர்கள். வெளியிருந்து பார்க்கிற நேரத்தில் புரியாது, ஆனால் ஈமானிய உணர்வோடு உள்ள உங்களுக்கு மட்டும் அந்த வாழ்க்கையுடைய அழகு என்ன செய்யும், புரியும் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹு தஆலா சூரா கஹஃபில் 28 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், தங்களது இறைவனை பிரார்த்திக்க கூடியவர்களோடு உங்கள் உள்ளத்தை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா துஆவை ஒரு சிபத்தா சொல்றான், மூமின்களுடைய சிபத்தாக, எப்படி உங்கள் இறைவனை பிரார்த்திக்க கூடியவர்களோடு உங்கள் உள்ளத்தை என்ன செய்யுங்க, பொறுமையாக வைத்துக் கொள்ளவும். அன்புள்ள சகோதரர்களே, சூரா அம்பியா அல்லாஹு தஆலா அதாவது துஆவை பற்றி அழகாக வர்ணித்து சொன்ன ஒரு சூரா இது, சூரா அன்பியா.
அதுல யாருடைய பிரார்த்தனை தெரியுமா? நபிமார்களுடைய பிரார்த்தனை. அதுவும் பெரும்பாலும் எந்த பிரார்த்தனை தெரியுமா? உலக பிரார்த்தனை. உலக விஷயத்துக்கு கேட்ட பிரார்த்தனைகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்றா? நிறைய சொல்றான். மறுமையோட சம்பந்தப்பட்டு சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன் குழந்தைக்காக கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயித்துல அகப்பட்ட பின்னால பட்ட கஷ்டம், அதன் காரணமாக அவர் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அது போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சொல்லி எல்லாம் முடிந்த பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைரா. அவருடைய சிஃபத் என்ன தெரியுமா? நல்லது என்றால் அவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஓடோடி விரைந்து என்ன செய்வார்கள்? அதிலே செயல்படுவார்கள். வக்கானு வயதுனா ரகபம் வரகபா, எங்களை ஆசையோடும் அச்சத்தோடும் எங்களை பிரார்த்தனை செய்வார்கள். வக்கானுலனா ஹாஷயின், எங்களை அஞ்சக்கூடியவர்கள் உள்ளவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்ற. இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ஒரு செய்தி சொல்கிறார், பிரார்த்தனையுடைய பேராசை ஒரு முஃமின்ட்ட எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒத்தனை எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் சரி, ரப்பிட்ட பிரார்த்திக்கிறதுல அவனுக்கு எந்த விதமான நிராசை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னு உதாரணம் சொல்றான். உலகத்திலேயே மிக கெட்ட ஒரு படைப்பாக நம்ம யார சொல்லுவோம்? ஷைத்தான், இப்லீஸ். இப்லீஸ் சாபத்துக்குள்ளான பின்னால இறைவன்ட்ட ஒரு துவா கேட்டான், ரப்பி அந்திர்னி இலா யௌமி கால அந்திர்னி இலா யௌமி யுபஅதுன், யா அல்லாஹ் எனக்கு மறுமை வரைக்கும் லைஃப் வேணும், எனக்கு மறுமை வரைக்கும் நான் வாழணும், எனக்கு அந்த டைம் தாண்டா. அல்லாஹ் தஆலா உடனே சொன்ன, கால இன்னக மினல் முன்தரின், உனக்கு அந்த டைம் என்ன செய்து கிடைத்து விட்டது, மறுமை வரைக்கும் நீ என்ன செய்யலாம், வாழலாம். அப்ப அது வரைக்கும் இப்லீஸுக்கு கன்ஃபார்மா தெரியும், எனக்கு மறுமை வரை வாழ்க்கை இல்லை, நானும் எல்லா ஜிங்களை போல நானும் என்ன செய்வேன், மரணிப்பேன். ஆனால் அவ்வளவு சாபத்துக்கு பின்னாலும் இப்லீஸ் கேட்டது என்ன? யாரா எனக்கு வாழ்க்கையை தான் அல்லாஹ் என்ன செஞ்சா கொடுத்தான். சுஃபியான் இப்னு உயைனா சொல்றாரு, இப்லீஸ் பிரார்த்தனையில என்ன செய்யறா, இவ்வளவு உச்சகட்டமான பாவத்திலும் கேட்பதில் அவன் என்ன செய்யல, அவன் நிராசை அடையவில்லை என்றால் ஒரு முஃமின் எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, பிரார்த்தனையில் நிராசை அடைய கூடாது என்ற ஒரு உதாரணத்தை என்ன செய்கிறார்கள் சொல்வதை பார்க்கிறோம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்கள், இந்த பகுதி நம்ம, நான் இப்ப இந்த பகுதியை சொன்னதற்கான காரணம், துஆ என்பது சந்தர்ப்பங்களுக்காக மட்டும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, அதுக்காரர்களோட போன்ற அமைப்புல துவா இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எழுந்த நேரத்திலிருந்து தூங்குகிற நேரம் வரைக்கும் கல்பு இறைவனோட தாலுக்காக தொடர்புடைய உண்டாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசை என்று வந்தால் உடனே இறைவன் ஏதாவது ஒன்று கண்டு ஆசை வருதா உடனே என்ன செய்யணும், இறைவன் பக்கம் கல்பு திரும்பணும். எதை கண்டு ஆசை வந்தாலும் இறைவன் பக்கம் கல்பு திரும்பணும், எதை கண்டு பயந்தாலும் இறைவன் பக்கம் என்ன செய்யணும், இதயம் திரும்ப வேண்டும். இப்படி தொடர்புடையவனுடைய உள்ளம் இருக்குது, அது ஒரு பிரகாசமான உள்ளமாக என்ன செய்யும், ஒரு வித்தியாசமான லைஃபை இறைவன் என்ன செய்வான், அவர்களுக்கு கொடுப்பான். காரணம் என்ன? அவருடைய முழு கல்பும் அதோட தொடர்பாக இருப்பதனால. நபித்தோழர்கள் சுபஹானல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலத்தில் பிரார்த்தனையில எப்படி வேகமாக இருந்தார்கள், அதாவது லைஃப் டோட்டலா துஆவோட எப்படி சம்பந்தப்படுத்தி இருந்தார்கள் என்பதற்கு நிறைய செய்தி சொல்லலாம். அதுல பார்க்கலாம், ஒரு தடவை ஒரு சம்பவத்துக்கே பலமுறை துஆ கேளுங்கன்னு சொன்ன செய்திகள் நம்ம தெரிஞ்ச ஒரு செய்தி தான். சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்கிறோம், 1013வது இலக்கம், ஒரு மனிதர் ஜும்மா நடந்துட்டீங்கல வராரு, ஒரு கதவால வந்து ரசூலுல்லாஹி கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஹலக்கத்தில் மவாஷி, கால்நடையெல்லாம் அழிஞ்சிட்டு, அதே போல வன் கதாத்தி சுபுல், வீதிகள் எல்லாம் என்னது, அதாவது வழிகள் எல்லாம் போச்சு, ஃபதுல்லாஹ யுகீதனா, அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, மலைமொழியை சொல்லி என்ன செய்யுங்க, துஆ கேளுங்க அப்படி என்று சொல்றாரு. பாருங்க, ஜும்மா நடத்திக்குள்ள வந்தாரு, ரசூலுல்லாஹிட்ட சொன்னா அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க அப்படின்னு சொல்லி, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைய தூக்குறாங்க, அல்லாஹும் மிஸ்கினா அல்லாஹும் மிஸ்கினா அல்லாஹும் மிஸ்கினா, யா அல்லாஹ் மலையை பொழியவை மலையை பொழியவை என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார்கள். துஆ கேட்டு முடிஞ்சு பள்ளி விட்டு வெளியே போக முன்னாலே என்ன செஞ்சது, மலை கொட்டோ கொட்டன்னு கொட்டிச்சு. எத்தனை 1 வீக்குக்கு மலை கொட்டுது. அடுத்த ஜும்மால ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிறாங்க, வாரார் அந்த நபித்தோழர், விளங்கிட்டா அதே நபித்தோழரா இன்னொரு நபித்தோழரா என்று கருத்து முரண்பாடு இருக்குது. ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, வாராரு, வந்து அல்லாஹ்வின் தூதரே, கால்நடையெல்லாம் போச்சு, அதே வார்த்தை, ரோடெல்லாம் என்ன செஞ்சது முடிஞ்சது, வழி எல்லாம் போயிட்டு துவா கேளுங்க, ஐயும் சிக்கன மலையை நிறுத்துமாறு, மலைய நிறுத்துமாறு துவா கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், மறுபடி கையேந்திராங்க, அல்லாஹும்மா ஹவா அலைனா வலா அலைனா. இங்கதான் ரசூலுல்லாஹோட துவா பாருங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு சூழ பொழியவை எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காதே மலையை. ரசூலுல்லாஹ் மலையை வானான்னு சொல்லல, மலையை வானான்னு சொல்லல, ஹவா அலைனா வலா அலைனா, எங்களுக்கு சூழ பொழியவை எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காதேன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட வாழ்க்கையில மலை இல்லாம போன நேரத்துல, அதாவது வேக வேகமாக ரசூலுல்லாஹி என்ன அவங்க சொல்றாங்க தெரியுமா, துஆ கேளுங்க, அடுத்ததனே நிறுத்த சொல்லுங்க. சஹாபாக்கள் அந்த துஆ என்றது எவ்வளவு பலமாக நினைச்சிருந்தாங்கன்னு பாருங்க. நம்ம மிச்சம் வீக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்,
அந்த துஆவை நினைத்திருக்கிறோம். நம்பிக்கை வளர வளரத்தான் நம்ம துஆவும் என்ன செய்யும் வளரும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இன்னொரு சம்பவம் என்னன்னு சொன்னா நாங்க பார்க்கிறோம், அதாவது சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அபு ஹுரைரா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன தாய்க்கு நான் இஸ்லாத்தை சொன்னேன், ஆனா அவங்க வந்து உங்கள விஷயத்துல மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க மிச்சம் வேதனை படுத்தி விட்டார்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்த என்ன, அல்லாஹ்வின் தூதரே நீங்க தான் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு விளக்கம் என்ன செய்யணும் கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹி கிட்ட சொல்லல. ரசூலுல்லாஹி கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே அந்த தாய்க்கு நேர்வழி கிடைக்கணும் துஆ கேளுங்க, தாய்க்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் துஆ கேளுங்க என்று சொன்னாங்க. அந்த செய்தியில வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினார்கள், அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபி ஹுரைரா, யா அல்லாஹ் அபு ஹுரைராவுடைய தாய்க்கு நேர்வழி காட்டுவாயாக என்று ரசூலுல்லாஹி துஆ கேக்குறாங்க. விரைந்து போனேன், அப்ப வீடு மூடி இருந்தது, நான் வீட்டு கதவை தட்டினேன், அப்ப தண்ணி ஓசை கேட்டது, என் தாய் சொன்னாங்க என்று சொல்லி சொன்னார்கள். வேகமாக டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அபூ ஹுரைரா அவங்க வீட்டு என்ன செஞ்சாங்க ஹிமாரை அணிஞ்சிக்கிட்டு வெளியே வந்தார்கள். ஃபஃதஹத்தில் பாப் சும்மா காலத்தி அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு, துஆ கேட்டாங்க ரசூலுல்லாஹ் இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டு நான் துஆவுடைய சம்பந்தத்துக்கு சொல்ல வரேன், இந்த வார்த்தையை கேட்டோடனே அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அடுத்த செஞ்ச வேலை என்ன தெரியுமா, ஃபரஜஅது இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர ஓடி ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் அபஷிர், நல்ல செய்தி, கத் இஸ்தஜாபல்லாஹு தஅவதக வ ஹதா உம்ம அபி ஹுரைரா, அல்லாஹ்வோட துஆவை ஏற்றுக்கொண்டான், அபு ஹுரைராவுடைய தாய்க்கு நேர் வழி காட்டி விட்டான் சொல்லிட்டு அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஃபஹமிதல்லாஹு வ அஸ்னா அலைஹி வ கால கைரன், ரசூலுல்லாஹ் புகழ்ந்து நல்ல விஷயம் சொன்ன உடனே குல்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உதுல்லாஹ், அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. அடுத்து ஒரே சம்பவம், அடுத்த ஒரு சிந்தனை பாருங்க, உதுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, ஐயு ஹப்பிபனி அன வ உம்மி இலா இபாதிஹில் முஃமினீன வ யுஹப்பிபஹும் இலைனா, என்னையும் என் தாயையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோரும் விரும்ப வேண்டும், அவர்களை நாங்கள் விரும்ப வேண்டும், இதுக்கு துஆ கேளுங்க அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட அடுத்து சொல்றாங்க. ஃபகால ரசூலுல்லாஹ் ஸப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் உபைதக ஹாதா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவை வ உம்மஹு இலா இபாதிகல் முஃமினீன் வ ஹப்பிப் இலைஹில் முஃமினீன், அபு ஹுரைராவுடைய தாயையும் உனக்கு அடியார்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களாகவும் மூமின்களை இவர்களுக்கு விருப்பமானவர்களாகவும் ஆக்குவாயாகன்னு ரசூலுல்லாஹ் மறுபடி துஆ கேட்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, ஃபமா ஹுலிக முஃமினுன் யஸ்மஉ பி வலா யரானி இல்லா அஹப்பனி, அதாவது இந்த உலகத்தில் எந்த மூமின் படைக்கப்பட்டாலும் அவர் என்னை காணாது விட்டாலும் என்னை விரும்புவார், என்னை விரும்புவார் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். விரும்புறோமா இல்லையா, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விரும்புவோம் என்று சொல்லி அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்கள் துஆல எந்த விதமான தொய்வும் அடையவில்லை என்றதுக்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமா இல்லையா. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கபூல் ஆகினா அடுத்த பேராசை வருது, என்ன அடுத்த துஆ என்ன செய்யணும் கபூல் ஆகணும் உடனே என்ன செய்யறாங்க, ஒரு நபித்தோழர் கேட்டனே அடுத்த நபித்தோழர் என்ன செய்யறாங்க அவசரப்பட்டு அடுத்ததை கேட்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது துஆவில் அவர்கள் காட்டிய ஆர்வம், இந்த உலகத்துடைய சிர்ரே, எப்படி இந்த உலகத்துடைய ரகசியமே அல்லாஹ் துஆவை கபூல் செய்வதை தான் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை, இறுதியாக அதே நேரம் நம்பிக்கை எவ்வளவு பலமாக வளர்கிறதோ, எந்த அளவுக்கு இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையில அலாக்கத்து வருகிறதோ அந்த அளவுக்கு இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹ்மத் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், கொடுத்தவர்களை பொறுத்தவரைக்கும் இறைவனுடைய மஹப்பத் அவர்களை விட எவருக்கு கொடுக்கவில்லையோ அவர்களது மஹப்பத் தான் இறைவனுக்கு அதிகமாக இருக்கும். எவர்களுக்கு இறைவன் கொடுக்கிறானோ அவர்களை விட, எவர்களுக்கு இறைவன் கொடுக்கவில்லையோ அவர்களோடு தான் இறைவனுடைய மஹப்பத் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். காரணம், அல்லாஹு தாலா ஒருவனுக்கு கொடுக்கிறான் அப்படி என்று சொன்னால், ஒருவனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்று சொன்னால் அதுல எந்த ஸ்பெஷலும் என்னது இல்லை. ஆனால் ஒருவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் அவனை நிர்வகிக்கிறான் அர்த்தம். இறைவன் அவனை, அதாவது இவனுக்கு ஒரு சிறந்த ரூட்டை என்ன செய்யணும் எடுக்கணும் மாத்தணும்,
இவனுக்கு நான் ஒன்றை என்ன செய்யணும் அமைக்கணும் என்று இறைவன் நினைக்கிறான் என்று அர்த்தம் என்று சொல்லியது இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு எங்களது வணக்க வழிபாடுகளும் இறைவனுக்கும் எங்களுக்கு இடையிலான தொடர்பும் அதிகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கும் அந்த காரணிகளுக்கும் இடையில் இறைவனுடைய தொடர்பை எங்களுக்கு காட்டுவாயிரவன். நம்ம புரிய ஆரம்பிப்போம், புரிய புரிய நம்ம புரிஞ்சு கொள்வோம். நம்ம வந்து யாரையெல்லாம் எதையெல்லாம் எப்படிப்பட்டவைகளை எல்லாம் இந்த உலகத்துடைய அச்சாணியா நினைக்கிறோமோ அதுக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. போலி தோற்றங்கள் எல்லாமே போலி தோற்றங்கள். உண்மையான அந்த ஆயுதமும் உண்மையான அந்த திறப்பும் யாருடைய கையில் இருக்குது? இறைவனது கையில இருக்கிறது என்பது அர்த்தம் என்பதை நாம் என்ன செய்யறோம் புரிந்து கொள்கிறோம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறேன் உள்ள சகோதரர்களே, அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகன் என்ன செய்யறார் சொன்னால், அதாவது அவருடைய மாமா அபூதர்தா அவர்களை பார்ப்பதற்காக என்ன செய்யறாரு போறாரு. மருமகனுடைய பேர் வந்து சஃப்வான். அவர் பார்க்கறதுக்கு என்ன செய்யறாரு போறாரு. போற நேரத்தை அவங்க இல்ல மாமியார் அபூதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, நீங்க வந்து ஹஜ்ஜிக்கு போறீங்களாமே என்று கேள்விப்பட்டேன் அப்படின்னா சிரியால இருக்கிறாங்க. ஆம் என்று சொல்றாங்க. ஃபதல்லாஹு லனா பிஹைர், அங்க போனீங்கன்னா எங்கட ஹைருக்கு துவா கேளுங்க, எங்கட ஹைருக்கு துவா கேளுங்க. ஏன் தெரியுமா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு மனிதன் தன் சகோதரனுக்காக மறைவான இடத்துல பிரார்த்தனை செய்வான் என்று சொன்னால் அல்லாஹ் அவரிடத்துல ஒரு மலக்கை ஆக்கி உனக்கு அப்படி ஒன்று என்ன செய்யட்டும் கிடைக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா செய்வான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நாலாவது புள்ளை எடுத்துட்டு வராங்க. எத்தனாவது புள்ளை? நாலாவது குழந்தையை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, தஃபன் துபியதி சலாசா, மூன்று குழந்தைகளை நான் அடக்கிட்டேன், மூன்று குழந்தைகளை நோய்வாய்ப்பட்டு அடக்கிட்டேன், இது நாலாவது புள்ளை, இந்த குழந்தைக்கும் ஏதாவது வந்துருமோடு நான் என்ன செய்யறேன் பயப்படுகிறேன், குழந்தை குணமாக துவா கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி அப்படி கேட்ட உடனே கேட்டாங்க, மூன்று குழந்தைகள் உங்க கையில மரணிச்சுதா? லக்கத் இஹ்தலர்தி பிஹிதாரின் ஷதீதின் மினன்னார், நரகத்துக்கு பெரிய அரணே போட்டு விட்டீர்கள் என்று சொன்னார்கள். நரகத்திற்கு பெரிய அரணே போட்டு விட்டீர்கள், நீங்கள் நரகம் நுழைய மாட்டீர்கள், நீங்கள் நரகம் நுழைய மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பிரார்த்தனையில் நபித்தோழர்கள் காட்டிய ஆர்வம், வாழ்க்கையுடைய ரகசியமே இந்த துஆ தான் என்பதை என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது. காரணிகள் உயர்கத்திலே முயற்சி எடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் நம்பிக்கை காரணிகளை படைத்த ரப்புல் ஆலமீனோடு இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறந்த முறையில் துஆவை புரிந்து அதனது விளைவுகளை எங்கள் வாழ்க்கையிலே கண்டு அதில் பேராசைப்படக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக.